ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு ஆஃபீஸ் ரூமில் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது. 10 மினிட்ஸ் எல்லாருமே சைலண்டாக இருங்க, வந்து கிளாஸ் பார்க்கலாம். ஓகேவா? எல்லோரும் சைலண்டாக இருக்கணும், எந்த நாய்ஸும் வெளியில் வரக்கூடாது. கீப் இட். ஓகே மேம். ஏய் டீச்சர் வெளியில் போயிட்டாங்கடி, சீக்கிரம் எல்லாரும் உங்கள் பாக்ஸ் எடுங்க. ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி இந்த வீக்கே எல்லாரோட பாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு நினச்சேன். எல்லாரும் எடுத்து பார்ப்போம் யாரோட எப்படி இருக்குன்னு. எடுங்க எடுங்க. நான் நினைச்சிட்டு இருந்தேன் மீனா, நீ சொல்லிட்ட எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. 1 வீக் ஆயிடுச்சு வெறும் கிளாஸ் யூனிட். இதுல என்ன இருக்குப்பா, டெய்லி பாக்குறது தானே. இதுல ஒரு மீட்டிங்க போட்டு மேம் வெளியில போயிருக்கப்ப நல்லா மாட்டிக்க போறி. எஸ் பப்ளோ, திஸ் இஸ் வெரி நான்சென்ஸ். இதுக்கு வேற டீச்சர்ஸ் இல்லாதப்ப கூட்டம் போட்டுட்டு இருந்தா ப்ராப்ளம் கிரியேட் பண்ற மாதிரி ஆயிடும். ப்ளீஸ் கேர்ள், சைலண்டா இருங்க. என்ன நீ எப்ப பார்த்தாலும் எதையுமே பண்ண விட மாட்டேன். இதெல்லாம் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தெரியுமா? நீ வரலன்னா போ, எல்லாரையும் கூட்டிட்டு கலச்சி விடாத. ரோஸ், நிஜமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ப்பா. இப்போ நியூ ட்ரெண்டிங்கில் என்னென்ன பாக்ஸ்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு வேணான்னு சொல்கிற? Yes, oh, it's good. I collect more trending things, guys. I will show, but கேங்கா இருக்கும்போது ப்ராப்ளம் வரும்ப்பா. ஸோ எல்லாரும் அவங்க பிளேஸ்லேயே இருந்துட்டு ஷோ பண்ணலாம். நீனும் ஜாயின் பண்ணிட்டியா? போச்சு போ, எல்லாரும் கூட்டிட்டு வாழுங்க. ஒரு வழியா எப்படியோ ஒத்துட்டு வந்துட்டா இந்த ரோஸ். சரி வாங்கப்பா, மேம் வர்றதுக்குள்ள சீக்கிரம் பாத்துடலாம். கண்டிப்பா எல்லாரும் நல்ல பென்சில் பாக்ஸ் காஸ்ட்லியா வாங்கியிருப்பாங்க. நம்ம இந்த மீட்ல கலந்துக்க வேணாம், நம்ம ரெஸ்ட் ரூம் போயிடலாம். ஏய் கவிதா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல மீனா, நான் ரெஸ்ட் ரூம் போறேன் மீனா. இருடி, 5 மினிட்ஸ் தானே, பாக்ஸ காட்டிட்டு போ. என்ன பண்ணி போறேன்னு தெரியலையே. ஏய் நானே ஃபர்ஸ்ட் காட்டுறப்பா, இது என்னோட பென்சில் பாக்ஸ் பாத்தீங்களா? கிரீன் கலர்ல ரெண்டு சைடு ஓபன் பண்ற மாதிரி, அதுக்குள்ளேயே கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்டா கியூட்டா இருக்குல்ல பாத்தீங்களா? ஓ மீனா, இதுதான் உன்னோடதா? என்னதான் பாரு எப்படி இருக்குன்னு. ரெண்டு சைடும் ஓபன் பண்ணலாம். ஷார்ப்னர் அவங்களே கொடுத்துருக்காங்க, அதுவும் பெரிய பென்சில் சின்ன பென்சிலுக்குன்ட்டு. அது மட்டும் இல்ல, இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்க கால்குலேட்டரும் கொடுத்துருக்காங்க. மேம் நான் கொஸ்டின் கேட்கும் போது டப்பு டப்புன்னு போட்டுருவேன். இதுக்குள்ளேயே ஸ்கேல் வைக்க தனியா, எரேசர் வைக்க தனியா, எல்லாமே கம்பார்ட்மெண்ட் இருக்கு. இது எப்படி சூப்பர் அபி, ரொம்ப கலக்குறப்போ. சரி ரோஸ், உன்னோட பாக்ஸ காட்டு. Okay, Meena, I am very neat box. Pencil madri unique ka irukko. Inga piece romba rare. Idu pencil ah box ani ellarku romba confuse aagum pa. Okay, okay girls, konja inda side paarenga. Enna idu paaka romba bayangarama iruka. Bus box pa idhilayo 2-3 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஷார்ப்னர் இதே மாதிரி பெட்ரோல் பேங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதில் நல்லா ஸ்பேஸ் மாதிரி நிறைய தீமும் கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது, அதுதான் பார்த்து நான் வாங்கியிருக்கேன். கவிதா, எங்க ஓம் பாக்ஸ காட்டு. இல்ல விஜய், நீ ஓபன் பண்ணு, நான் கொஞ்சம் லேட்டா காட்டுறேன். ஏ என்னோடதையும் பாருங்க, இது கிட்டத்தட்ட அபி பாக்ஸ் மாதிரி தான்ப்பா இருக்கும். ரெண்டு சைடு ஓபன் பண்றது இல்ல, பட் எரெக்சருக்காக 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இந்த சைடும் ஓபன் பண்ணிக்கலாம். இதுலயுமே சாப்பிட்டு எல்லாமே வச்சுக்கலாம், ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. எங்கடா வாங்கின? சூப்பர்டா கவிதா. நெக்ஸ்ட், என்கிட்ட பாக்ஸ் எல்லாம் இல்லப்பா, நான் சும்மா பேக்ல தான் போட்டு வச்சிருக்கேன். எங்க அம்மா நெக்ஸ்ட் வீக் காசு வந்ததும் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு என்கிட்ட பென்சில் பாக்ஸ் இல்லை. சூப்பர், இப்படிதான் இதுக்குதான் திரு திருன்னு முடிச்சுட்டு இருந்தியா? பாக்ஸ் எல்லாம் ஒன்றும் வச்சிடலாம, ரொம்ப காமெடி. இல்லைன்னா முன்னாடியே காட்டி இருப்பியோ. செட்டப், வாட் ஹேப்பன்? எல்லாரும் ஒரே சவுண்டாக இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் கூட உங்களால் அமைதியாக இருக்க முடியாதா கிளாஸில் யாரும் இல்லாத போது? எதுக்கு இப்போ எல்லாரும் கவிதாவை நிற்க வச்சுட்டு இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? மீனா, நீ என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க? கேங்கு என்ன நடக்குதுங்க?
இதில் என்ன சிரிப்பு உனக்கு மீனா? உங்கள் பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு என்ன கஷ்டமோ லேட்டாக வாங்கி கொடுப்பாங்க, இல்லை வாங்கி கொடுக்கல எப்படியோ மேனேஜ் பண்ணி அவள் தான் கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்துகிட்டு இருக்கா. ட்ரெண்டிங்காக பாக்ஸ் வச்சுருக்கிறதெல்லாம் ஒரு மேட்ரா? நெக்ஸ்ட் கவிதா, நீ ஃபீல் பண்ணாதம்மா, நெக்ஸ்ட் டுமாரோ உனக்கு கண்டிப்பாக நான் பாக்ஸ் வாங்கி தரேன். நல்லா படிக்கிற பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு நீங்களே இப்படி இருக்கீங்க, ஃபஸ்ட்டு என் கிளாஸ் பிள்ளைங்கன்னு வெளியில் சொல்லிக்காதீங்க. ஆமா ரோஸ், நம்ம கவிதாவை இவ கூட சேர்ந்து கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டோம். நம்ம எல்லாருமே கவிதா கிட்ட சாரி கேக்கலாம்ப்பா. கவிதா சாரி, கவிதா ப்ளீஸ், கவிதா ஃபீல் பண்ணாத கவிதா, நாங்கள் பண்ணது ரொம்ப தப்பு தான் கவிதா. கவிதா வெரி சாரி, நான் ரொம்ப தப்புன்னு இப்போ நினைக்கிறேன். நீ ஃபீல் பண்ணாத, எங்கள் வீட்டில் இன்னொரு பாக்ஸ் இருக்குது, நான் உனக்கு எடுத்துகிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே கஷ்டப்படுத்தாதீங்க. அவங்க உங்கள் வீட்டில் என்ன ப்ராப்ளமோ அதுக்கு அவங்க மாதிரி நடந்துப்பாங்க. ஸோ நீங்கள் யாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள், கஷ்டப்படுத்தாதீங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரோட பாக்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.